இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஹாய், நான் சாருகேசி அருண்ராஜ். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். பப்பாளி பழம் வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் அதோட பக்க விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோங்க. பப்பாளி பழம் வந்து வருடம் முழுக்க கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பழம் அப்படின்னே சொல்லலாங்க. இது வந்து ஆன்டி பாக்டீரியல் பண்புகள், அப்புறம் புஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இதெல்லாமே நிறைய இருக்குங்க. எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடியது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது, செரிமானமும் ஈஸியாக ஆகக்கூடிய ஒரு பழம் அப்படின்னே சொல்லுறாங்க. இது நமக்கு ஈஸியாக கிடைக்குதுங்கிறதுனால அதிக அளவில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அது என்னென்ன பக்க விளைவுகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பப்பாளி இலைகள் வந்து டெங்குவை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வாய்ந்தது. இவ்வளவு நன்மைகள் இதில் இருந்தாலும் என்னென்ன பக்க விளைவுகளை வந்து இது தருது அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாங்க. முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிறப்பு குறைபாடுகள். பப்பாளி இலைகளில் வந்து பாப்பைன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து இது நச்சுத்தன்மையை உண்டுபடுத்தக்கூடியதுங்க. அதனால குறைபாடுகளோட குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால பப்பாளி பழங்களை வந்து கர்ப்பிணி பெண்களும் கர்ப்ப காலத்துக்கு அப்புறமா கொஞ்சம் நாட்களும் இதை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்கிறாங்கங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தாய்ப்பாலில் எந்த அளவான பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படிங்கிறது இன்னுமே தெரிய வரலங்க. அதனால கர்ப்ப காலத்துக்கு அப்புறமாவும் கொஞ்ச நாள் அதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழற்சி. அழற்சியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து பப்பாளி காய்க்கு இருக்குங்க. அதனால பப்பாளி காய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது அழற்சிக்கும் ஒரு வாய்ப்பை வந்து உண்டு பண்ணுது அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருக்கலைப்பு. முதல்ல சொன்னது மாதிரியே பப்பாளி காய் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து கர்ப்பப்பையை வந்து சுருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் பப்பாளி இலைகளும் வேர்களும் கருவை வந்து கலைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்துது அப்படின்னே சொல்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள் மறுபடியும் வந்து இதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உணவு குழாய் சேதம். பப்பாளி பழம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம், மிகவும் ருசியானது அப்படின்னே சொல்லலாங்க. அதனால இதை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உணவு குழாய் சேதம் அடையிறத நம்ம பார்க்கலாங்க. அதனால அளவோடு நம்ம சாப்பிடணும் அப்படின்றத இங்கே சொல்ல வர்றது. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்கரை. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை சட்டுன்னு குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது பப்பாளி பழங்க. அதனால அதிக அளவு சர்க்கரை இருக்கிறவங்க வந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த பப்பாளி பழங்களை அளவோடு சாப்பிட்றது தாங்க நல்லது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ரத்தத்தோட சர்க்கரை அளவை வந்து ரொம்ப அதிகமாக குறைச்சி அதுவும் ஆரோக்கியக்கேடை விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருவளம் சேதமடையதுன்னு சொல்கிறாங்க. ஆண்களுக்கு வந்து இது கர்ப்பம் தரித்தல பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இது விந்தணுக்களோட வேகத்தை குறைச்சி எண்ணிக்கையும் குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பப்பாளி விதைகள். அதனால பப்பாளி பழத்தை வந்து ஆண்கள் அளவோடு சாப்பிட்றது நல்லதுங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உடம்புல வந்து அதிக அளவு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நச்சுத்தன்மையை இது வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. அதனால பப்பாளி பழத்தை வந்து அளவோடு எடுத்துக்கணும். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள். சிறுநீரக கற்கள் ஏற்படுறதுக்கு பப்பாளி பழம் ஒரு காரணமாக இருக்குங்க. பப்பாளி பழத்தில் வைட்டமின் சி அளவு அதிகமாக இருக்குங்க. இது வந்து இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தினாலும் இது அதிகமாக போகும்போது வைட்டமின் சி அதிக அளவில் போகும்போது அது சிறுநீரக கற்களையும் ஏற்படுத்துதுங்க. அதனால் இதை வந்து அளவோடு சாப்பிடணுங்க. பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி.